ಹರ ನಮ ಪಾರ್ವತೀಪತಜೆ ಹರ ಹರ ಮಹಾದೇವ. தென்னாடுடைய சிவனே போற்றி, கண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உலர்ந்தோதற்கரிதவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமனந்தரூபம் சிதம்பரேஷம் ஹிருதிபாவஜாமி. சிச்சபேசனாக இருக்கக்கூடிய ஆனந்த நடராஜ பெருமான் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் தந்தருளி செய்யட்டும். சிதம்பரம் சிதாகாச க்ஷேத்திரம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை தீர்த்தம் பற்பல மகிமைகளை தன்னகத்திலே கொண்டு அருள் பாலிக்கிறது. சிதம்பரம் எந்த அளவுக்கு பிரசித்தியோ அதைவிட பிரசித்தி சிவகங்கை. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஆதிசேஷனோட ஒரு சம்வாதம், இப்போதான் ஆத்மார்த்த பூஜையை பூர்த்தி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாராம். எல்லாரும் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுறா, மகாவிஷ்ணு யாரை பூஜை பண்ணியிருப்பா அப்படின்னு ஆதிசேஷன் கேட்குறதே நமஸ்காரம் பண்ணிட்டு, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிச்சபேசனை நித்தியமான நான் ஆராதனை பண்ணுறதுன்னா மகாவிஷ்ணுவுக்குத்தான் பிரத்யக்ஷமாக முதல்ல. அப்போது ஆதிசேஷன், நான் அந்த சுவாமியை பார்க்கணுமே, ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணுற சுவாமியை பார்க்கணுமேன்னு ஆசைப்பட்டு சிதம்பரத்தில் வந்து தபஸ் பண்ண இடம்தான் சிவகங்கை தீர்த்தம். மத்யந்திரனுடைய புத்திரன் தான் வியாக்ரபாதர். மத்யந்திரனுடைய புத்திரன் வியாக்ரபாதர் பற்பல சிவக்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு சிதம்பரம் வந்த உடனே சிதம்பரத்தில் ஆதிசேஷனுடைய ஹம்சமாக இருக்கக்கூடிய பதஞ்சலியை பார்க்குறார். ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறார். அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான் ஆராதனை பண்ணணும்னு காத்துருந்த இடம் சிவகங்கை. அந்த சிவகங்கை தீர்த்தத்தில் சுவாமி ஒரு காட்சி கொடுத்தார், அதுதான் திருமூலட்டநாதருங்கிற சன்னதி. இன்றைக்கி நாம் சிதம்பரத்தில் போய் பார்த்தோம்னா நடராஜர் சன்னதியினுடைய பின்பாகத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தினுடைய சன்னதி. இவா ரெண்டு பேரும் இந்த சிவகங்கை தீர்த்தக்கரையில் உட்காந்துருக்கிறதே தான் ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் ஓடி வரார். கௌட தேசத்திலேருந்து ஒரு ராஜா, முகம் சிங்க முகம், உடம்பெல்லாம் வெள்ளேறி போய் கிடக்கவருக்கு. இவா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா, பறக்க பறக்க ஓடி வரார். இவா ரெண்டு பேரையும் பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னாரா, நான் கௌட தேசத்திலேருந்து வரேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணினா, உங்கள் உடம்பெல்லாம் இப்படி இருக்கே என்ன காரணம்னா, வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய ராஜ்யத்தை நான் திடீர்னு சரியாக பண்ணாமல் போயிட்டேன், நான் சரியாக இல்லாததுனால என்னுடைய பிரஜைகள் சரியாக இல்லை, அவள் பண்ணின பாவமெல்லாம் என்கிட்ட வந்து அடைஞ்சுடுத்து. நம்மளுடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது, ராஜானாம் ராட்சஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் ரஜேத் அப்படின்னு சொல்றது. ஒரு ராஜன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், பிரஜைகளுக்கு ஹிதமாக இருக்கணும், அவன் தான் ராஜன். பிரஜைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ராஜாங்கத்துக்கிட்டையும் ராஜா கிட்டையும் விசுவாசமாக இருக்கணும். இவா ரெண்டு பேரத்தினுடைய இணக்கத்தை வச்சுத்தான் அந்த ராஜாங்கம், அந்த தேசம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சௌபாகியங்கிறது நிலவருது. அதாவது குழந்தையில் தப்பு பண்ணினான்னா அதை திருத்த தவறிய பாவமானது அம்மாவுக்கு போய்டுறது. ஸ்திரிகள் தப்பு பண்ணான்னா திருத்த தவறிய அந்த குடும்ப தலைவனுக்கு போகிறது. தலைவன் தப்பு பண்ணான்னா அதை திருத்துவதற்கு தவறிய ராஜனுக்கு போகிறது. ராஜா தப்பு பண்ணினார் அப்படின்னு கேட்டால் அந்த ராஜாவை வழிநடத்தக்கூடிய புரோகிதனுக்கு, ஆச்சாரியனுக்கு போய்டுறது, குருவுக்கு போய்டுறது. என்னால் அவன்தான் திருத்தனம், ராஜ குரு தான் திருத்தனம். இப்படி ஒன்றோட ஒன்று சேர்றது.
சிங்க முகத்தோடு கூடிய கோட தேசத்து ராஜா சொன்னானா இதுக்கு என்ன பிராயசித்தம், தெரியாத்தனமாக பண்ணிட்டேன் தெரியாத்தனமாக பண்ணிட்டேங்கிறத உத்துண்டாவன். அதோட இல்லை, பற்பல தீர்த்தமாடி இருக்கான், க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கான், நிவர்த்தி தெரியல அவனுக்கு. ரெண்டு பேரை சேர்ந்து சொன்னா, கவலைப்படாதீங்கோ இந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்க, விதிவத்தாகவோ சங்கல்ப விதானேன அப்படின்னோ சிதம்பரத்தில் உள்ள சிவகங்கை ஜலம் சொட்டு நம்ம மேலே பட்டால் நம்மளுடைய பிராரத்த கர்மா தீர்ந்துருமா. கங்கையை விட பலன் ஜாஸ்தியாம், அதனால தான் எனக்கு சிவகங்கைன்னு பேர். கங்கை சிவபெருமானுடைய ஜடாமுகுடத்திலேருந்து வருது, ஜடாமுகுடத்திலேருந்து வந்த அந்த கங்கை அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் இந்த இடமா, அதனால இதுக்கு சிவகங்கைன்னு பேர். அந்த சிங்கமுகத்தோட உள்ள அந்த சரீரத்தில் தோல் நோய் வரப்பெற்ற அந்த ராஜன் இந்த தீர்த்தத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி எழுந்துட்டான், ஸ்வர்ணமயமாக மாறிட்டான். இந்த ராஜாவுக்கு தான் ஹிரண்யவர்மன் பேர். தங்கமாக மாறிட்டானா, சின்ன பையனா, யௌவனமா, அழகா, காம்பீரியமா, தேஜஸோட கூட அந்த தீர்த்தத்திலேருந்து வெளியில் வரான். அவன் கூட வந்த பிரஜைகளுக்கெல்லாம் சந்தேகம், இங்கே ராஜா போனார் என்ன, அவர் தான் இவர்னாராம். அந்த ராஜாதான் நடராஜரை ஆக்கி கொடுத்த பெரும் பெருமை. அந்த ராஜாவுக்கு ஹிரண்யவர்மன் அப்படின்னு பேர். இந்த ராஜா தான் ஆலயத்தை எப்படி நிர்மாணம் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் அழிச்சு கொண்டாந்து விட்டான். தீர்த்தாணி சர்வ தேவதா சுரூபானி, எல்லா தேவதைகளும் ஜலத்தில் இருக்குது, அதனால் ஜலத்தை நாம் மதிக்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், அதுதான் நமக்கு மழை தருது. இப்போ கூட வருண பகவான் நம்ம தஞ்சாவூர்லாம் வந்து நினச்சிட்டு போனார், இப்போ தான் வந்து புரோட்சணம் பண்ணிட்டு நினச்சிட்டு இப்போ தான் போனார். அதனால் மேலே மேலே நல்ல சூரிஷ்டி எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தரணும். ஆணி உத்திரம்ங்கிறதே ஆணி திருமஞ்சனம், நினைக்கப்பட்டது அப்படின்னு பேர். இந்த லோகத்தையே அபிஷேகம் பண்ணினால் என்ன பலாபலன் உண்டோ அதுதான் திருமஞ்சனத்துக்கு உண்டான பலாபலன் ஆக்கி தருது. அதனால் இன்னிலேருந்து நிறையா மழை இருக்கும் அப்படின்னு அவனை எதிர்பார்ப்போம். அதோடு மட்டுமில்லை, காவேரியிலையும் ஜலம் வரப்போகுது. காவேரியில் ஜலம் வந்தாலே அந்த ஊர் க்ஷேமமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும். ஜலத்தை வச்சு தான் ஒரு நாடு நகரம், நாடும் நகரமும் நன்றிழும் கோவிலும் தேடித்திருந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடிப்பணிவின் பணிந்தவில் கூடி நெஞ்சத்துள் கோவில் கொள்வானே அப்படிங்கிறார் நம்மளுடைய பூர்வீகர்கள். நம்முடைய நாடும் நகரமும் நன்றிழும் கோவிலும் பரமேஸ்வரனுடைய கிருப்பை அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி தரட்டும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனைவருக்கும் அநேக கோடி வந்தனங்கள். ஓம் நமசிவாய என்று விரைப்பணிகள் உங்களோடு பிரயாணிக்க உங்கள் ரமேஷ்.